தமிழகத்தில் முதன்முறையாக மதுரை உலகநேரி அரசு பள்ளி மாணவியருக்கு பாரம்பரிய விளையாட்டு திடல். மதுரை உலகநேரியில் அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலை பள்ளி உள்ளது. இங்கு எல்கேஜி முதல் 12 வகுப்பு வரை தமிழ் ஆங்கில வழியில் பாடம் கற்பிக்கப்படுகிறது. 2364 மாணவியர் படித்து வருகின்றனர். 3.5 ஏக்கர் பரப்பளவில் மரங்கள் சூழ்ந்த இயற்கை எழிலுடன் தனியார் பள்ளிக்கு ஈடாக வசதிகள் உள்ளன. இந்நிலையில் தமிழகத்திலேயே முதன்முறையாக இப்பள்ளியில் மாணவிகளுக்கு பாரம்பரிய விளையாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ளது. வட்ட வடிவிலான இத்திடலில் மர நிழலின் கீழே மாணவிகள் அமர்ந்து பல்லாங்குழி, பரமபதம், சொட்டாங்கல், தாயம், நேர்கோடு ஆகிய பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுகின்றனர். இதில் சதுரங்கமும் இடம்பெற்றுள்ளது. சிமெண்ட் தளத்தில் பல்லாங்குழிக்கான குழிகளுடன் ஒவ்வொரு விளையாட்டுக்கான களமும் பெயிண்டால் வரையப்பட்டுள்ளது. கொரோனாவால் 1.5 ஆண்டுகளாக வீடுகளுக்குள் மாணவிகள் முடங்கினர். ஆன்லைன் வகுப்புகளால் செல்போன்களில் சிக்கியவர்களின் அயற்சியை போக்க மரத்தடி நிழலில் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடுவதற்கு திடல் அமைக்கப்பட்டுள்ளது. வணக்கம், என் பெயர் குக்குடி. இது எங்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு. இது எங்கள் பாட்டி சொன்னாங்க. இதுல 100 கட்டம் இருக்கும். இதுல 9 ஏணி தான் இருக்கும். இதுல நம்ம 1 வருஷமா என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல இருக்கும்போது பாட்டி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி விளையாடுங்க, நல்லா இருக்கும். திடீர்னு ஸ்கூல் திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியல. ஆனா எங்க ஆசிரியர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விளையாட சொன்னாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் இது விளையாடும்போது என்ன தோணும்னா, எத்தனை தடவை தோத்தாலும் திரும்பி திரும்பி ஜெயிக்கும் முயற்சி செய்து ஜெயிப்போம். அதனாலதான் இந்த விளையாட்டையே ஆரம்பிச்சாங்க. நன்றி. வணக்கம், என்னுடைய பெயர் சசித்ரா. அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். இந்த பள்ளி 97 உயர்நிலைப் பள்ளியாக தொடங்கப்பட்டது. அதன் பின்பு 2006 மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 2018-19 கல்வியாண்டில் மாதிரி பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மாதிரி பள்ளிங்கிறதுனால இந்த பள்ளியில் எல்கேஜி முதல் 12 வரை ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி கல்விகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 2364 மாணவர்கள் இப்போது தற்போது படித்துக் கொண்டிருக்கின்றனர். சென்ற ஆண்டு மாணவருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1470 அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு வருடமும் இது மாதிரி பள்ளியாக இருக்கிறதுனால ரொம்பவே நல்ல சூழல், பாதுகாப்பான சூழல், எல்லா வசதிகளும் நிறைந்ததாக இருக்கிறதுனால இந்த பள்ளியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. தனியார் பள்ளிகளுக்கு சமமாக இந்த மேம்பாட்டு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு லாக்டவுன், இந்த 1.5 வருட காலமாக மாணவர்கள் வந்து வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது புதுசாக செய்யணும். ஏன்னா குழந்தைங்க வந்து மீண்டும் பள்ளிக்கு வரும்போது ஒரு பயந்த சூழ்நிலையில் தான் வருவாங்க. எப்படி போய் திரும்ப நம்ம ஆரம்பிக்க போகிறோம், நம்மளுடைய கல்வியை தொடரப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை போக்க வேண்டும். அதை எப்படியாவது அவங்களுடைய மனதிலிருந்து நீக்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை வந்து மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப 1980 இந்த விளையாட்டுகள், பாரம்பரிய விளையாட்டுகள், இந்த விளையாட்டுகள்லாம் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது 9-10 படிக்கும்போது எங்களுடைய 14-15 வயதுகளில் இந்த விளையாட்டுகள்லாம் நாங்கள் விளையாண்டுருக்கோம். இந்த விளையாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நாங்களும் அரசு பள்ளிகளில் தான் படித்து நானும் இந்த பணிக்கு வந்திருக்கிறேன். அப்போ இந்த விளையாட்டுகள் வந்து ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். இந்த பாரம்பரிய விளையாட்டுகளில் தாயம், பல்லாங்குழி, நேர்கோட்டு அமைப்பு, பரமபதம் போன்ற விளையாட்டுகள்லாம் இருக்குது. இந்த ஒவ்வொரு விளையாட்டுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நல்ல விஷயம் இருக்கும், மூளைக்கு வேலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தாயம் எடுத்துக்கொண்டிங்கன்னா ஒவ்வொரு 4 விளையாடக்கூடிய விளையாட்டு. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காய்களை வைத்து இதில் விளையாடுவாங்க. அதில் விளையாடும் போது ஒவ்வொரு முறையும் அந்த ஒருத்தர் ஒரு 5 என்று போடும்போது இன்னொருத்தர் வந்து அந்த காயை அடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்போ திரும்ப வந்து அவங்க தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப வாழ்க்கையில் முன்னேறி போகணும் அப்படிங்கிற இது இருக்கும். ரெண்டாவது, மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த விளையாட்டுகள்லேருந்து கிடைக்குது. இப்போது பரமபதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பாம்பு ஏணி இருக்கக்கூடிய விளையாட்டு. இதில் அந்த குழந்தைங்க விளையாடும் போது பாம்பு கொத்திருச்சுன்னா திரும்ப கீழே வந்துடுவாங்க. இந்த விளையாட்டுலேருந்து என்ன செஞ்சுக்கணும், ஒவ்வொரு முறையும் தோல்வியுற்றால் கூட அந்த ஏணியில் ஏறி முன்னேறி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோணும். ரெண்டாவது, இதில் மனதை ஒருமுகப்படுத்தி செயல்படக்கூடிய விளையாட்டு தான் இந்த எல்லா விளையாட்டுகளுமே.
ஸோ கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், இதில் ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு வரும். இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஆன்லைன்லேயே அதே மாதிரி தேவையில்லாத ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு கெட்ட விஷயங்களும் நிறைய இருக்கு. இந்த ஆன்லைனில் அவங்க பார்க்கும்போது செல்போன்லேயே விளையாண்டு கண்ணுக்கு கெடுதல் இந்த மாதிரி அவங்க சூழ்நிலையில் ஒன்றரை வருட காலமாக முடங்கி கிடக்குறாங்க. இதையெல்லாம் போக்கி ஒரு இயற்கையான சூழலில் அதே சமயம் மனதுக்கு சந்தோஷமான ஒரு விஷயங்களை நல்ல சந்தோஷமாக அவங்க குழந்தைங்க வந்து விளையாடணும், அதே சமயம் பாடங்களையும் அவங்க கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதனால நான் நம்ம விளையாண்ட விளையாட்டுகளை ஏன் இந்த பள்ளிக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் எனக்கு இதை ஏற்படுத்தணும். அதுவும் இப்போ கடைகளில் இந்த விற்கிது ரெடிமேடாகவே இந்த கட்டங்கள் பரமபதம் விளையாட்டு இதெல்லாம் அட்டைகளில் வரைஞ்சி இது பண்ணுவாங்க. இதை வந்து நான் இயற்கையாகவே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு மனசில் தோணியது. அதனால தான் இந்த பல்லாங்குழியெல்லாம் அந்த சிமெண்ட்லேயே பதிச்சு ஒரு இந்த பரமபதம் இந்த விளையாட்டுகள் தாயம் போன்ற கட்டங்கள் எல்லாம் இயற்கையிலே அந்த சிமெண்ட்ல பதிச்சு நான் அந்த மாதிரி வரையணும்னு எனக்கு தோணுனதை நான் செயல்படுத்தினேன். இது மாணவர்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பை ஏற்படுத்திச்சு, மாணவர்களும் ரொம்ப சந்தோஷமா ஒரு பயந்து இப்போ கடந்த வாரம் வந்து பள்ளி திறக்கப்பட்டது. இந்த மாணவர்கள் வந்து இதை பார்த்த உடனே ரொம்ப அவங்களுக்கும் சந்தோஷம், இந்த விளையாட்டுகளை வந்து பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம கொண்டு வரணும், அதே சமயம் இதன் மூலமா நம்ம கத்துக்கிட்டு அவங்களுக்கு பயத்தை முதல்ல போக்கிருச்சு. ஸோ இந்த பயத்தை போக்கி நல்ல ஒரு சந்தோஷமா அவங்க கல்வியில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்ததுனால நான் இதை ஆரம்பிச்சேன். இது மாணவர்கள் மத்தியில வரவேற்பு ஏற்படுத்திச்சு. ரெண்டாவது பாரம்பரிய கலைகளை வந்து நம்ம மாணவர்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமும், அதுவும் மாணவர்கள்ட்ட நல்ல போய் சேர்ந்திருக்கு. அதை அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மென்மேலும் இந்த பள்ளியை வந்து வளர்த்தெடுக்கணும், வேற என்னென்ன வகையிலெல்லாம் அந்த பள்ளியை மேம்படுத்தணும், மாணவர்களுடைய கல்வி தரத்தையும் உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் நான் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த பள்ளியை பார்வையிட்டாங்க, பள்ளி சூழல் வந்து ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டி சென்றாங்க. அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், அவங்க எல்லா வகையிலையும் ஊக்கத்தை கொடுக்குறாங்க. தனியார் பள்ளிக்கு இணங்க இந்த பள்ளி மற்ற அரசு பள்ளிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் அவங்களை வந்து மென்மேலும் பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து எல்லா விஷயங்களையும் கண்டறிந்து அந்த குறைகளை போக்கி தருவதுக்கு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் நிறைய விஷயங்கள்ல எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த லாக்டவுன்ல டூ அண்ட் ட்ராப் மெத்தட் அப்படின்னு வீட்டிலேயே பாடங்களை வந்து வீட்டு பாடங்களை செய்து குழந்தைங்க வந்து பெற்றோர் மூலமாக இங்கே அட்டைப்பெட்டிகளில் வந்து போட்டுருவாங்க, அதை ஆசிரியர்கள் திருத்தி மறுபடியும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் மற்ற மாவட்டங்களில் இருக்கான்னு தெரியல, எங்கள் மதுரை மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது பெற்றோர்களிடையும் மாணவர்களிடையும் ரொம்ப வரவேற்பை பெற்றுள்ளது. மாணவர்கள் வந்து வீட்டில இருந்து இந்த பாடங்களை ஹோம்ஒர்க்கையும் செய்து கல்வி தொலைக்காட்சி, அதே சமயம் அரசு வந்து இந்த முறை வந்து கல்வி தொலைக்காட்சியில எல்லா வகுப்புகளுக்கும் பாடங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அது மாணவர்கள் வந்து பார்த்து அதையும் படித்து எங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கையும் அனுப்புவாங்க, டீச்சர்ஸும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவும் நல்ல ஒரு முயற்சி. இந்த மாதிரி எல்லா அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுனால நாங்களும் மென்மேலும் வந்து நல்ல முயற்சியோடு செயல்படணும், ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை வந்து செய்யணும், நல்ல முயற்சியோடு நல்ல திட்டங்களை செயல்படுத்தணுங்கிறது எங்களுக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் மூலமா செயல்பட்டது தான் இந்த ஒரு சின்ன விஷயம். இந்த பாரம்பரிய கலைகளை வந்து கொண்டு வந்தது ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. அதே சமயம் இந்த மாதிரி கலைகளை வந்து மற்ற அரசு பள்ளிகள்லையும் கொண்டு வரலாம், இது மாணவர்களிடையே நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது ஒரு அனுபவபூர்வமா நான் பார்த்தேன். அதனால இது எல்லா பள்ளிகளுக்கும் சென்றடைஞ்சா நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் இதற்காக முயற்சி எடுத்து எங்களை ஊக்கப்படுத்திய தலைவர்களுக்கும் நன்றி.